ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். லட்சக்கணக்கான மாணவர்கள் வாழ்க்கையில் ஒளியற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடி கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. வரவேற்கக்கூடிய ஒன்று அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் ஒரு பக்கம், வரவேற்பு ஒரு பக்கம், விமர்சனம் ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்கள் வந்து அதை எதிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். ஏன் அந்த கல்வி திட்டம் வந்து எதிர்க்கக்கூடியது, ஏன் வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு ரெண்டு தரப்பும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக திமுக தரப்பு சொல்கிறது என்னென்னா, இதை வந்து லட்சக்கணக்கானுடைய மாணவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றணும்னா எப்படி வெளியே ஒளியேற்றும், பள்ளி சென்று வந்த பிறகு மாலை நேரத்தில் வந்துட்டு ஒரு மணி நேரம் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்துட்டு கல்வியை சொல்லித்தர்றது அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. அதாவது இதற்காக ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் இப்படின்னு எல்லாருக்குமே அழைப்பு விடுத்து இருக்கிறாங்க. ஒரு 60,000 பேருக்கு மேலாக விருப்பம் தெரிவித்து இருப்பதாகவும், அவர்கள் எல்லோரும் விரைவில் விசாரணைக்கு பிறகு எடுத்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக வேலையை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு விட்டது அப்படின்றது தான் கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை தொடங்கி வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த திட்டம் வந்து என்னென்னா, 1-5 வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு யார் சொல்லித்தரதுன்னா, 12 வகுப்பு முடித்த அந்த மாணவ மாணவி வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 வகுப்பில் இருந்துட்டு 8 வகுப்பு வரை இருக்கக்கூடிய, 10 வகுப்பு வரை இருக்கக்கூடியவர்களுக்கு வந்துட்டு கல்லூரி முடித்த மாணவர்கள் வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த மாலை நேர கல்வி என்பது ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக முதியோர்களுக்காக, அந்த கல்வி பயிலாதவர்களுக்காக குறைந்தபட்சம் கையெழுத்தாவது போட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முதியோர் கல்வி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. எழுத படிக்க தெரியாத அந்த முதியோர்கள் வந்து கடைசி காலத்திலேயாவது அந்த எழுத படிக்க தன்னுடைய பெயரை தாங்களே எழுதக்கூடிய அளவுக்காவது இருக்கணும் அப்படின்ற திட்டம் வந்து ஓரளவுக்கு அன்றைக்கி கை கொடுத்ததாக இருந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பல கிராமங்களில் வந்து அதை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. இறுதி கட்டத்தில் வந்து ஒன்றுமே தெரியாத அந்த முதியோர்கள் வந்துட்டு தன்னுடைய பெயரை தான் எழுதி பார்த்து மகிழ்ந்து இருந்து போனதாக ஒரு அந்த இதெல்லாம் அப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி வந்து அடிப்படை கல்வி இல்லாத கிராமங்களே கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அரசு பள்ளியும் இருக்கிறது, 2 மடங்கு தனியார் பள்ளியும் வந்து பெருகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எல்லோருமே கிட்டத்தட்ட படிக்க தொடங்கிட்டாங்க, எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிச்சுட்டு வந்திருக்கிற அந்த குழந்தைகளுக்கு, அதுவும் குறிப்பாக தனியார் பள்ளி இன்னும் அரசு பள்ளியும் விட முன்பை விட கல்வியில் மிக பெரும் அளவில் ரொம்ப முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அவர்கள் நடத்தக்கூடிய அந்த பாடங்களே வீட்டுக்கு வந்த பிறகு வந்து வேலை, அந்த பாடத்திட்டங்கள், வீட்டு அதாவது ஹோம்ஒர்க்னு சொல்லக்கூடிய வீட்டு பாடத்திட்டம் முடிப்பதற்கே பொழுது போயிடுது. அதுக்கு மேலே அவர்களுக்கான குறைகள் எதுவும் இருந்தால் அதை வந்து தனியார்கிட்ட போய் தனியாக படிக்கிறது, டியூஷன் படிக்கிறது அப்படின்ற இது இன்றைக்கி நீண்டுகிட்டு இருக்குது. சராசரி எல்லா குடும்பத்திலுமே வந்து நீண்டுகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த வீடு தோறும் கல்வி திட்டம்னா யாருக்கு எப்படி பயன்படும், யார் இப்படியான ஆலோசனையை கொடுத்தா, அறிவாளிகள் யார் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. எந்த அறிவாளிகள் இப்படியான ஒரு திட்டத்தை கொடுத்து இது வந்து எந்த விதத்தில் மக்களுக்கு பயன்படும், அந்த மாணவர்களுக்கு பயன்படும் அப்படின்றது தெரியல. இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே படிக்க நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட உருவாகிவிட்டது. அரசு பள்ளியிலும் வந்து வீட்டு பாடத்திட்டம், தனியார் பள்ளியிலும் வீட்டு பாடத்திட்டம், ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த பிறகு படித்து முடிக்கவே இரவாகிறது. அதிலிருந்து அவர்கள் தனியாக ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இல்லைன்ற நிலையில் இவர் யாருக்கு இந்த கல்வி வந்து அவர்கள் வந்து வர்றவங்க எப்படி கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்றத கேள்வி இருக்குது. இதில் வந்து ஒரு பெருமையான விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்கிறார். என்னென்னா, அதாவது 100 ஆண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட இந்த சமூகத்தில் மறுக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது ஒடுக்கப்பட்டவர்களும் மற்றவங்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் கல்வி மறுக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் திண்ணைகள் தோறும் வந்துட்டு திராவிட கட்சிகள் வந்து திண்ணை பள்ளிகளை நடத்தி ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. திராவிடம்னா என்னான்னு கேட்குற கோமாளிகளுக்கு இதுதான் திராவிடம், இப்படியானது தான் திராவிடம் அப்படின்ற பதிலை வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். முதல்ல அந்த வீடுதோடும் இந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள் அப்படின்றத வந்து திராவிடம் தான் நடத்தினது அப்படின்றத சொல்கிறார் அவர். அது எந்த விதத்தில் வந்து இது சரியாக இருக்குது, எப்படி இது வழக்கம் போல் அந்த பெரியார் ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்றத பார்க்கணும். என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் ஓராசிரியர் பள்ளி அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது எந்த ஒரு கிராமத்தில், சின்ன குக்கிராமத்தில் கூட ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு அருகில் இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்கள் எல்லாம் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்த்து எழுத படிக்கவாது கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு,
எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் ஆசிரியர் வேலை போட்டு ஓராசிரியர் பள்ளின்னு கொடுங்க, படிக்காத கிராமமே இருக்கக்கூடாது, படிக்காத தலைமுறை இருக்கக்கூடாதுன்னு காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் மிகப்பெரிய கல்வி எழுச்சி வந்து இருந்தது. அதற்கு முன்பு இருந்த அந்த காலகட்டத்தில் கல்வி வந்து ஓரளவுக்கு இருந்தது. கிறிஸ்டின் மிஷினரிகள், அதாவது கிறித்துவ மதம் இங்கே வந்து இறங்கின உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஏராளமான கல்வி நிறுவனங்கள் வந்து தொடக்கப்பட்டது. அப்பொழுதே வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்விகள் வந்து அந்தந்த பகுதிகளை வந்து கிடைக்க தொடங்கியது. நிறைய பகுதிகள், குறிப்பாக தென் மாவட்டங்களில் பார்த்தாலும் மேற்கு மாவட்டங்கள் பார்த்தாலும் கூட நீங்கள் வந்து நிறைய இடங்களில் இந்த கிறிஸ்டின் மிஷினரின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிகள் வந்து பெரிய அளவில் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் பெரிய சேவையை செய்து இருக்கிறது. ஆக இவர்களுக்கும் முன்பாகவே அந்த சமூகம் கல்வியை பெற தொடங்கிவிட்டது. அதற்கு நிறைய உதாரணங்கள் வந்து சொல்லலாம். மிக பெரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில், அதாவது பட்டியலின மக்கள் மத்தியில் மிக பெரும் கல்வியாளர்களாக இருந்தாங்கன்றதுக்கு அயோத்திதாச பண்டிதில் இருந்துட்டு ரட்டமலை சீனிவாசன் இருந்துட்டு விஎம் முனுசாமியில் இருந்துட்டு எம்சி ராஜா வரைக்கும் அந்த சமூகத்தில் மிக பெரும் தலைவர்கள்லாம் களப்பணியாற்றி இருந்திருந்தார்கள். அதே அளவுக்கு தான் மற்ற இடத்துலையும் மற்ற சமூகத்துலேயும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரேடியாக மறுக்கப்பட்டது, திராவிடம் வந்து தான் திண்ணை பள்ளிக்கூடங்களில் கல்வியை எடுத்து சென்றதுன்றதும் ஒரு வழக்கம் போல் உருட்டுக்கூட அந்த உருட்டும் பிரச்சாரம் தான் இது. ஏன் அப்படி இதை சொன்னாங்கன்றது தெரியல. பொதுவாகவே இவர்களுக்கு அதிகாரம் வந்துவிட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறது தான் அப்படின்றது தான் இருக்குது. கிட்டத்தட்ட இதே விஷயத்தை தான் ஆர்எஸ்எஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம். இந்த வீடு தேடி கல்வி திட்டம் எங்கேருந்து வருதுன்னா, மத்திய அரசு வந்து ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தது, சமக்ர சிக்ஷா அப்படின்ற அந்த திட்டம். அதுவும் கிட்டத்தட்ட வீடு தேடி கல்வின்றது பிற மாநிலங்களுக்கெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,000 கோடிகளுக்கு மேலே அந்த மாநில அரசுகளுக்கு வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க, நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க 2021-22 வேண்டிய இந்த திட்டம். இந்த திட்டம் என்ன பண்ணுது மத்திய அரசுன்னா, இப்போ பொதுவாகவே வடக்கு மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தென் மாநிலங்களில் இருக்கிற மாதிரி மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள் நிறைய அங்கே கிடையாது. அது ஒரு மாதிரி பின்தங்கிய பகுதியாகவே பல இடங்கள் பல மாவட்டங்கள்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. அங்கேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வரக்கூடிய வடக்கத்தியர்கள்லாம் நம்ம பார்த்து பேசுகிறப்ப அந்த கல்வியினுடைய நிலைப்பாடு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போ அதை வந்து சரி கட்டுறதுக்காக வேண்டியும் அவர்களுடைய மத கருத்துக்களை உள்ளே புகுத்துறதுக்காக வேண்டியும் அந்த கல்வி திட்டத்தை மத்திய அரசு வந்து கொண்டு வருது. சமக்ர சிக்ஷா அப்படின்ற திட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்குது. அது ரெண்டு விதமான பலன் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. ஒன்று, ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டிய அந்த பாடத்திட்டங்களையும் அந்த கல்வி முறைகளையும் பாடம் இல்லாத வகையில் உள்ளே புகுத்திடணும் அப்படின்றத ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம்னாக்கா, இப்போ இந்த மாதிரி படிக்கும்போது ஒரு பக்கம் நமக்கு கல்வியும் கிடைச்சிருது, பகுதி நேரமாக வேலையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலை அந்த பகுதி மக்கள் மத்தியில் நிரந்தரமாக வந்துடும். அப்போ அவர்களுக்கு என்னென்னா, இந்த ஒரு இந்த என்ன சொல்கிறதுனாக்கா, பொதுவாகவே இந்த அடிப்படை வேலைகளை செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய இன்னைக்கு இல்லை அப்படின்ற குறைபாடு ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கட்டமைப்பில் வந்து பேசப்பட்டும் பொருளாக இருக்கிறது. இந்த அடிப்படை கட்டமைப்புன்றது வீட்டு வேலையில் இருந்துட்டு தச்சு தொழிலில் இருந்துட்டு டிவி மெக்கானிக்கில் இருந்துட்டு இப்போ அதிநவீன வேலைகளுக்கு ஆட்கள் தொழிற்சாலைகள் இப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு ஆட்கள் வந்து மிகவும் குறைவாக இருந்திருக்கிறார். படித்துவிட்டு எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட வேலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், மற்ற வேலைகளுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய கவலை வந்து அந்த சமூகத்துக்கிட்டே இருக்குது. அது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சமூகம். இப்போ அதற்காக வேண்டிய அவர்கள் திட்டமிடலை வந்து செய்து தான் அதை நகர்த்துறாங்க. அதுக்கு தான் இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை அப்படியே இங்கே தமிழ்நாட்டு கொண்டு வந்தால் இங்கே வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க, எதிர்க்க தொடங்கிடுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மறுமுகமாக, மாற்று முகமாக, இன்னொரு முகமாக திமுக செயல்பட தொடங்கிவிட்டது அப்படின்றது தெரிஞ்சிடும்ன்றதுக்காக அந்த வீடு தேடி கல்வி திட்டம் அப்படின்றத கொண்டுட்டு வராரு. இப்போ எப்படி இவர்கள் வழியே வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட இவர்கள் இந்த சமூக நீதி கட்சிக்கு தான் வந்து எல்லாமும் செய்ததுன்னு சொல்கிறது, சமூக பெரியார் வந்து தான் எல்லாமும் செய்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதற்கு இணையாக ஆர்எஸ்எஸ் வந்து அவர்களுடைய அந்த கல்வி திட்டத்தின் மூலமாக இவர்கள் இங்கே பிரச்சாரம் பண்ணுறது போகிறவே மறுபக்கம் பார்த்திங்கன்னாக்கா அந்த ஆர்எஸ்எஸ் வகையராக வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்துட்டு கோல்வாக்கர் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பிரமுகர்ன்ற மாதிரி தான் அங்கேயும் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். இதை நான் சொல்ல வரல, வந்து ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இப்போ இந்த கல்வி திட்டத்தை வந்து முக்கியமாக பார்க்க போனாக்கா எதிர்க்கக்கூடிய மதிப்புக்குரிய ஆசிரியர் கி வீரமணி, திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்திருக்கிறார். இது வந்து கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடு தான், இது மிகப்பெரிய அளவில் பின்விளைவுகளை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும், கல்வி தரத்தை வந்து குறைக்கும்,
மாணவர்கள் இளம் தலைமுறையினர் கல்விக்கு போகிறது, சிறுவர்கள் கல்விக்கு போகிறது வந்து கெடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வேறு எல்லாரும் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து ஒரு பெரிய அழுத்தம் இது அரசினுடைய திட்டம், இதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி வர வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு அந்த மாணவர்களுக்கு வந்துவிட்டால் திரும்ப ஒரு பெரிய அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அப்படின்றத சொல்லி அவர் இது வந்து இந்த திட்டம் ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து எதிர்க்கிறார். இடதுசாரி கட்சி தலைவர்களும் இதை வந்து எதிர்த்திருக்கிறாங்க. இப்போ இவ்வளவுக்கும் பிறகு இந்த திட்டம் வந்து தான் இதுதான் பூ போல் நாங்கள் கொண்டு வருகிறோம், இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படின்னு திமுக சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னா கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இந்துத்துவாவோடு கலந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலை, மதிப்புக்குரிய ஆசிரியர் கி வீரமணி அவர்களே வந்துட்டு கடந்த முறை வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணியில் இருந்ததில்ல, வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த பாஜகவுக்கு சுமூகமாக எல்லா விஷயங்களையும் செய்துக்கிட்டு பாஜகவினுடைய பல திட்டங்களை வந்து இங்கே கொண்டுட்டு வர வேலைகளை அப்போதே திமுக தொடங்கிவிட்டது. அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒரு புத்தகம் கொண்டு வந்திருந்தார்கள் பெரியார் திடல் சார்பாக, இந்துத்துவாவில் கலந்த திமுக மின்சாரம் அப்படின்ற பேரில் எழுதியிருந்தாங்க அந்த புத்தகத்தை. அந்த புத்தகத்தினுடைய சாரம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாற்று முகமாக எல்லா விதமான செயல்பாட்டுக்கும் இங்கே வழி திறந்து விட்டுக்கிட்டு இருக்கு, எல்லா விஷயத்தையும் செய்ய தொடங்கியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது தான் அந்த புத்தகத்தினுடைய நோக்கம். அன்று ஆசிரியர் வீரமணி போட்டிருந்த அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்ததோ, இந்துத்துவாவில் கலந்து விட்டது திமுக அப்படின்னு என்ன அதில் சொல்லியிருந்தாரோ அதே சாராம்சம் அதே நடைமுறை இன்று திமுக அரசு செயல்படுத்த தொடங்கியிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் வீடு தேடி கல்வி திட்டம். இந்த கல்வி திட்டம் வந்து எந்த விதத்தில் நடைமுறை சாத்தியம் இருக்குதா இல்லையான்றது பல விஷயங்களில் கல்வியாளர்கள்லாம் அலசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வேறு விஷயமாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசியலை மட்டும் பேசுவது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். தொடர்ச்சியாக ஒரு முறையும் சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே அதற்கு முன்பாக வாஜ்பாய் ஆட்சி காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்துத்துவாவுக்கு சாதகமான விஷயங்களை தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பவர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மையம், அதிகார மையம் எல்லாமே வந்துட்டு இந்துத்துவாவோடு பேசி கொண்டிருக்கிறது, இந்துத்துவாவுக்கு சாதகமான விஷயங்களை தான் செய்துக்கிட்டு இருக்கிறது. கடந்த காலங்களில் ஒரு விஷயம் நம்ம திரும்ப பதிவு பண்ணியிருந்தோம், அதாவது அதிமுக அரசை விட திமுக 2 மடங்கு வந்து பாஜகவை தூக்கி பிடிக்கும், 2 மடங்கு பாஜகவோட கலந்துவிடும், எடப்பாடி ஓபிஎஸ் விட 2 மடங்கு வந்துட்டு பாஜகவினுடைய காலில் விழுந்திருக்கும், அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கிறது, ஒருபோதும் அது இந்துத்துவாவை எதிர்க்காது அப்படின்னு நம்ம தெளிவாக கடந்த காலங்களில் ராவணாவில் பதிவு பண்ணியிருந்தோம், பல முறை நம்ம அதை எழுதியிருந்தோம். இப்போ அதுதான் நடக்க தொடங்கியிருக்கிறது. ஒரு பக்கம் பெரிய அளவில் கல்வி வந்து வியாபாரமாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இன்னொரு பகுதி பக்கமாக அரசு தரப்பு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே இல்லாமல் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் வந்துட்டு வீடு தேடி கல்வின்ற அந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து நான் கொண்டு வந்துட்டேன், இதுதான் திராவிட ஃபார்முலா, திராவிடம் என்னன்னு கேட்குற இந்த கோமாளிகளுக்கு இதுதான் பதிவு என்றால் இந்த திட்டம் மிக விரைவில் கோமாளியாக போய்விடும், கோமாளித்தனமாகத்தான் முடியும். இல்லை என்றால் ஆர்எஸ்எஸ் தரப்பு ஆட்கள் உள்நுழைந்து அவர்களுடைய வகுப்புகளை இங்கே வந்து மக்கள் மத்தியில், இளைஞர்கள் குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் ஆழ மனதில் பதிவகிப்பதற்கான வேலைகளை தான் தொடங்குவாங்கன்னு. இப்போ கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சின்ன கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா திடீர்னு நாங்கள் வந்து ஒரு சாய்பாபா மையம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது, சாய்பாபா டிவோர்ஸ்கள்னு சொல்லிட்டு பெண்களுடைய குழுக்களில் ஒன்றா சேர்ந்து பூஜை பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். அது ஒரு விதத்தில் வந்துட்டு பெரிய ஒரு திட்டமிடல் இருந்தது. கடந்த காலங்களில் நாம் இதை பற்றி விரிவாக ராவணாவில் பேசியிருந்தோம், என்னவென்றால் தமிழ்நாட்டில் வந்துட்டு வடக்கே போல் தென் மாநிலங்களில் குறிப்பாக வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்துத்துவா வந்து வேரூன்ற முடியாததற்கான காரணம் வடக்கு ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒத்த கோஷம் ராமர் என்ற அடிப்படையில் வச்சுட்டு ஒரு பெரிய மத கட்டமைப்பை கொண்டு வந்துட முடியும், தமிழ்நாட்டில் அப்போ செய்ய முடியாது. ஒவ்வொரு தரப்புக்கும் ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்கிறது, சிறு தெய்வங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது, நீங்கள் எல்லோரையும் ஒரு குடையின் கீழே ஒரு பேரை சொல்லி இங்கே நீங்கள் வந்து அரசு செய்ய முடியாது. தொடர்ச்சியாக தோல்வியை கண்டு கொண்டிருப்பதற்கான காரணம் பாஜக அதுதான் அப்படின்னு நம்ம விரிவாக ஒரு விவாதத்தில் வந்து அரசியிருந்தோம். இதையெல்லாம் திட்டமிட்டு தான் இப்போ வந்து சாய்பாபான்ற ஒரு ஒற்றை குரல் என்ற ஒற்றை அந்த இந்து சாமின்ற பேரில் எங்கே பாரு சாய்பாபா டிவோட்டிஸ்கள் வந்து உள்ளே வந்து வேலை செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் வந்துட்டு இந்த வீடு தேடி கல்வி திட்டமும் கிட்டத்தட்ட அதனுடைய மறு அம்சமாகத்தான் இளைஞர்கள் மத்தியில் இருக்கும் அப்படின்றத ஆசிரியர் வீரமணி தெளிவாக சொல்லியிருக்கிறார். இடதுசாரியினுடைய தலைவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, திராவிட பெரியாரிஸ்டுகளும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்துத்துவாவினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்களை இவர் செயல்படுத்த தொடங்கியிருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்திருக்கிறது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் திமுக அரசு செயல்பட தொடங்கியிருக்கிறது. மிக விரைவில் வாஜ்பாய் அரசோடு ஒன்றி செயல்பட்டதை போல திமுக இங்கே பாஜக இப்போ மோடி அரசோடு செயல்படுவதற்கான ஒரு தொடக்க புள்ளி தான் இது என்பதை ஒரு அளவுக்கு தெரிய வந்திருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் ராவணா வலையொலியோடு. நன்றி, வணக்கம்.